பொள்ளாச்சி சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சிபிசிஐடி அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசுவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறார். திருநாவுக்கரசை பொறுத்தவரை அவர் என்ன சிபிசிடியில் வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னா, அந்த பர்டிகுலர் தேதி அவர் வந்து பொள்ளாச்சியில் இல்லை என்றும், கோயம்புத்தூரில் வந்து இந்த அலுவலகத்தில், இந்த மாவட்ட கமிட்டி அலுவலகத்தில் இங்கே அவர் தந்தையார் கூட சில பேர் இந்த பொள்ளாச்சி சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து என்னை வாழ்த்து எனக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவர் கொடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இது அவருடைய டிஃபென்ஸ், அதாவது சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட நாளில் அவர் பொள்ளாச்சியில் இல்லை, கோயம்புத்தூரில் தான் இருந்தேங்கிறத அவர் டிஃபென்ஸ் தரப்பிலான இடமே அந்த வேறு இடத்துல இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் இங்கே இருந்தாரா என்னை வந்து பார்த்தாரா என்பதை சிபிசிஐடி நேற்று இரவு எனக்கு சம்மன் பண்ணிச்சு பண்ணாங்க. நானும் காலையில் போய் நான் அது முழு விளக்கத்தையும் சிபிசிஐடியில் கொடுத்துட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கொடுத்து வருகிறேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு செயல் தலைவராக இருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றேன். என்னை யார் யார் பார்க்க வர்றாங்கன்னு நல்லா நோட் பண்ணலாம், என்னால் பார்க்க முடியாது. அதுவும் பொது இடத்துல இது மாதிரி ஒரு பெரிய ஹாலில் தான் நான் அதிகமாக சந்திக்கக்கூடிய வழக்கம். தனியாக யாரையும் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த ஹாலில் வந்து ஒரு கும்பலோட ஒரு கூட்டமாக பார்க்கும்போது யார் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு என்னால் பார்க்க முடியாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.